ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பாசுந்தி தான் பண்ண போகிறேன். இந்த பாசுந்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாசுந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறேன் 1 லிட்டர். அப்புறம் வந்து கேஷ்யூஸ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஆல்மண்ட்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு கலந்து எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பேஸ்ட்டு. ஸோ அது வந்து நான் இதை திக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலை நான் வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இது மாதிரி பாசுந்தி பண்ணுறதுக்கு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் ஒட்டாமல் அண்ட் நீங்கள் ஒவ்வொரு தரமே வந்து அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1 லிட்டர் பாலை நான் இதில் விட்டுட்டு தண்ணி கலக்காமல் இந்த பாலை காய்ச்ச போகிறேன். ஸோ வந்து பாலை சிம்மில் வச்சு காய்ச்சணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஏடுபடுகிற மாதிரி வரும் அண்டு அந்த கடாயோட எண்டில். ஸோ அதை நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக திக்காக வரும். அண்ட் அந்த க்ரீம் வந்து இந்த பாசுந்தி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அந்த தெரியும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வந்து பாலை சிம்மில் வச்சு காய்ச்சிரும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஏடு லைட்டாக படியும். அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலை வந்து நல்லா குறுக வைக்கணும். ஸோ உங்கள் பால் வந்து 1:4 குறையும் குறுகணும். அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா திக்காக ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சியில் லைட்டாக வரும் அந்தந்த ஓரத்தில். அதை மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட 1 லிட்டர் பால் வந்து 1:4 குறுக நம்மளுக்கு வந்து எப்படியும் மினிமம் ஒரு 15 நிமிஷம் மேலேயாவது ஆகும். ஸோ அது வரைக்கும் ஸ்லோவில் இதை வந்து மெதுவாக நீங்கள் வந்து பாலை கிளறிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கட்டி தட்டாத மாதிரி கலரிட்டே இருக்கணும். பால் வந்து பொங்கவும் கூடாது. ஸோ சிம்லேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் பால் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பொங்கி வழியாது. அண்ட் பக்கத்துலேயே நீங்கள் இருக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக எனக்கு வந்து அந்த மாதிரி ஏடு படிய ஆரம்பிக்குது ஓரத்தில். ஸோ அதை நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி ப்ராசஸ் நீங்கள் வந்து பால் வந்து 1:4 குறுகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஏடை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ பால் வந்து முன்னே விட இப்போ வந்து எனக்கு 1:2 குறைஞ்சதை நான் பார்க்குறேன். ஸோ இதே கன்சிஸ்டன்சியில் நான் இன்னும் வந்து இதை வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக எனக்கு வந்து பால் வந்து நான் மீடியம் சிம்மில் வச்சு பொங்கிட்டு வெளியில் வர மாதிரி இருந்தது. ஸோ மறுபடியும் நான் சிம்மில் வச்சுட்டு இதை காய்ச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்தேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் அளந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சுகரை நான் வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மீதி 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அந்த 1/4 கப் அப்படின்றதே வந்து சர்க்கரை போதுமானதாக இருக்கும். பாசுந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தி டிஷ்ஷஸ். குஜராத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம பால்கோவா பண்ணுறோம்ல, அந்த பால்கோவாவோட டேஸ்ட் இது இருக்கும். மற்றபடி வந்து இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி திக்காகவும் இருக்காது அண்ட் வந்து பால் மாதிரியும் இருக்காது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த பாசுந்தி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. பால் பாயசத்தெல்லாம் விட வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து இதுக்கு மெனக்கெடணும் அவ்வளோதான். எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதே மாதிரி கலரி விட்டுட்ருக்கணும். இப்போ வந்து எனக்கு 3/4 வந்து பால் குறுகிறத நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்து இதே மாதிரி பால் குறுகணும். ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நான் மறுபடியும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆட வராமல் ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நான் வந்து இந்த ஸ்டேஜில் பால் நல்லா குறுகினதுக்கப்புறம் நான் வந்து கேஷ்யூஸை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் தண்ணி விடாமல். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாசுந்தி வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த பாலுக்கு வந்து ஒரு நல்ல
டேஸ்ட் தரும். ஸோ நார்மல் கேஷ்யூ மட்டும் கடிச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கேஷ்யூ பவுடரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதனால இந்த பவுடரை ஆட் பண்ணி மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை எல்லா இடத்துலையும் இந்த பவுடர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கட்டி மாதிரி வந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரித்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா இந்த சூட்டுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டி வந்து கரைஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சோண்டு முந்திரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், முழு முந்திரியாக. அதில் வந்து ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பேஸ்ட்டாக அரைக்கல. பாதாம் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாசுந்திக்கு எப்படி பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டோ, அதே மாதிரி நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு கேஷ்யூஸும் பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ். எடுத்த அந்த ஒரு லிட்டர் பால் வந்து இந்த அளவுக்கு நான் குறுக்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த பாசுந்தி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் வந்து குறுக்கிட்டு இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷை வந்து கூலிங்காக நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன். இல்லை நீங்கள் வந்து சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சூடாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ சிம்பிளான பாசுந்தி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 to 25 minutes இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபேமஸான ஒரு ஸ்வீட் வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பில் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடுறனோ அது எல்லாமே வந்து ரெகுலர் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.